வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஜே வ்ளாக்ஸ். நான் உங்கள் டிப்ஜே. ஃபைனலி ஜெயலர் படம் பார்த்தாச்சு, தலைவரோட தரிசனம் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். படம் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தாறுமாறு தக்காளி சோறு தான். இந்த சம்பவம் சம்பவம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜெயலர் படம் தான் மிகப்பெரிய சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சம்பவமாக ரெண்டு சம்பவமாக ஏகப்பட்ட சம்பவம் இருக்குது இந்த படத்தில். தலைவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, நெல்சன் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, அனிருத் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, அண்ட் வில்லனை நடிச்சிருக்கிற விநாயகன் அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த பண்டல் ஆஃப் சம்பவம் தான் இந்த ஜெயிலர் சினிமாவே. ஸோ நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து இது இப்படி தான் இருக்கும் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஸ்டோரி கணிச்சிருப்போம் இல்லையா, ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த படம். ட்ரெய்லரை பார்த்துட்டு ட்ரோல் பண்ணவங்க, இது வந்து பீஸ்ட் 2 மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னவங்களுக்கு பெரிய நோஸ் கட்டாக இருக்கும் அந்த படம். ஸோ வாங்க ஒன்றுன்னா இந்த படத்தை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், தலைவர் என்ன மனுஷங்க வரலாம், இந்த வயசில் என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு ஸ்டைலு, என்ன ஒரு மாஸு. அவரோட ஃபேன் நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் வர்ற ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவர் இருக்கிறதுனாலே அந்த ஃப்ரேமை வந்து அழகாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், அவர் சுருட்டை வந்து அவரோட ஸ்டைலில் வாயில் தூக்கி போட்டுட்டு அதை பற்ற வச்சுட்டு அந்த புகையை விடுவார். அப்போ ஸ்லோ மோஷனில் அப்படியே ஜூம் போவாங்க அவர் ஃபேஸை. அந்த சீனெல்லாம் நீங்கள் பார்க்கணுமே, ஐயோ ஐயோ, அவ்வளோ அற்புதம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவோட ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நான் தானே, அவர் திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான பர்ஃபார்மென்ஸுக்கு, அவ்வளோ அற்புதமான பர்ஃபார்மென்ஸ். அதை சொல்லவே தேவையில்லை, அவரோட பர்ஃபார்மென்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவரோட முந்தின படங்களை கம்பேர் பண்ணால் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங், காம் அண்ட் கம்போஸ்ட் அவர் ஸ்டார்டிங்கில் ரெண்டு வரைக்குமே. நெல்சனோட எல்லா படத்துலையும் ஹீரோ வந்து கொஞ்சம் காமாக தான் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, பெருசாக அழட்டிக்காமல், பெருசாக பில்டப் கொடுக்காமல், அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும். அதுலேயும் தலைவர் அந்த மாதிரி ரோலில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. அவருக்கு நல்லா சூட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அற்புதமான நடிப்புங்க, அடிச்சிக்க முடியாத தலைவரை அப்படி ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருக்காரு. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தாங்க. நெக்ஸ்ட், நெல்சன். அவரை பற்றி சொல்லணுன்னா, பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா நிறைய ட்ரோல் சந்தித்தார். வெளியில் தலை கட்ட முடியாத அளவுக்கு ட்ரோல், கிண்டல் அதெல்லாம் சந்தித்தார். ஆனால் இப்போது அவர் கிண்டல் பண்ணவங்களெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னா அற்புதமான விஷயங்க. வெரி டேலண்டட் டைரக்டர், ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு, திரும்ப அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. மேலும் மேலும் இன்னும் நல்ல நல்ல படங்கள் அவர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு அந்த ஆண்டவங்கிட்டையும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எப்படி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து பேட்டை படத்தில் தலைவரை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணாரோ, அந்த மாதிரி நெல்சன் அவர்கள் வந்து இந்த படத்தில் தலைவரை வச்சு அதை விட டபுளாகவே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. தலைவரை வச்சு எப்படி படம் எடுக்கிறதுன்னு நெல்சன் கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காருங்க. அல்டிமேட்டுங்க, நெல்சனுக்கு ஒரு பெரிய சல்யூட், ஒரு பெரிய கம்பேக் தான் நெல்சன் அவர்களுக்கு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு கம்பேக் தான் நெல்சன் அவர்களுக்கு. நெக்ஸ்ட், அனிருத் அவர்கள். என்னங்க, என்ன மியூசிக்குங்க, பிஜிஎம்னா அனிருத் தாங்க. ஆல்ரெடி அந்த இமேஜ் அவர் க்ரியேட் பண்ணிட்டார், பிஜிஎம்னா அனிருத் தான். அவர் ஒரு முடிவோடு தாங்க இருக்கார், அவரெல்லாம் அசைக்க முடியாது, ஒரு முடிவோடு தான் இருக்கார். அந்த ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். என்ன பிஜிஎம்ங்க, அந்த சீனுக்கு ஏற்ற படத்துக்கு படம் எப்படி அவர் இப்படி டிஃப்ரெண்ட்டான மியூசிக் அவரால் கொடுக்க முடியுது, அதுவும் ரசிக்கும்படியான மியூசிக் எப்படி அவரால் கொடுக்க முடியுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அல்டிமேட் பிஜிஎம் எல்லாம் வேறு லெவலில், அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்கார் அனிருத். அவரோட பெரிய சம்பவம் தாங்க இது, பெரிய சம்பவம் தான். அதுக்கப்புறமா வில்லனாக நடிச்சிருக்கிற விநாயகன், நான் பர்ஃபார்மென்ஸுங்க வரலாம். என்ன நடிகர், என்ன ஆக்டர். அவரோட மலையாளத்தில் நிறைய படம் நான் பார்த்துருக்கேன், அவரோட நடிப்பை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். நினச்சது உண்டுண்ணா, ஏன் இன்னும் தமிழில் அவரை நிறைய யூஸ் பண்ணலையோ, தமிழில் இன்னும் ஏன் அவரை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பார்த்தீங்களா, அது ஒரு டைம். ஆக்சுவலாக தலைவர் படம் மூலமாக தான் அவர் தமிழ் சினிமாவுக்குள்ளே வரணும்னு இருந்திருக்கு, அது யாராலும் தடுக்க முடியாது. நல்ல ஒரு நடிகர் அவர், இந்த படத்தையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட கண்ணுக்கெல்லாம் லென்ஸை வச்சுட்டு அவரை பார்க்கும்போதே கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி தான் அவரோட நடிப்பு இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சிவராஜ்குமார் அவர்கள் அண்ட் மோகன்லால் அவர்கள், இவங்க ரெண்டு பேரை பற்றியும் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவர்கள் வந்து கன்னடத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அதே மாதிரி மோகன்லால் அவர்கள் வந்து மலையாளத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார். இவங்க வந்து தமிழ் படத்தில் அதுவும் ஒரு சின்ன ரோல், 5 நிமிஷம் தான் வர்றாங்க, அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க, எப்படி வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய செல்யூட். இதுக்கு பெரிய ரீசன் வந்து நம்ம தலைவர் தாங்க. நம்ம தலைவர் மேலே வச்சுருக்கிற அந்த பாசம், அந்த அன்பு, அந்த மரியாதையினால தான் அவங்க இந்த சின்ன ரோலாக இருந்தால் கூட ஒத்துக்கிட்டு வந்து நடித்து கொடுத்துருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த போர்ஷனை வந்து அவங்க சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காங்க.
சிவராஜ் குமார் அவர்களோட என்ட்ரி சீனும் அந்த மாசாக இருக்கும். அதே மாதிரி மோகன்லால் அவர்கள் வர்ற சீனெல்லாம் வந்து தலைவருக்கு ஈக்குவலான ஒரு மாசாக இருக்குங்க. அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு அந்த தாடியை வச்சு அந்த ஹேர் ஸ்டைல் அவரோட ட்ரெஸ்ஸே வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். அந்த என்ட்ரி சீன் வந்து தலைவருக்கு ஈக்குவலான ஒரு என்ட்ரி சீன் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு அவர்கள், அவர்கள் பற்றி சொல்லி ஆகணும். சந்திரமுகி படத்தில் தலைவர் அண்ட் வடிவேலு இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இந்த படத்துலேயும் தலைவர் அண்ட் யோகி பாபு அவர்களோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வர சீனெல்லாம் அப்படி இருக்கும் இந்த தியேட்டரில், அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ ஒரு அப்ளோஸ். அதுக்கப்புறமா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அவரும் சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விடிவி கணேஷ் அவர் வர சீனெல்லாம் அவர் வாயை திறந்தாலே சிரிக்கிறாங்க, என்ன மேஜிக் பண்ணுறாருன்னு தெரியல. அவரோட அந்த டைலாக் டெலிவரி அப்படி இருக்குது, அவரோட வாய்ஸுக்கே சிரிக்கிறாங்க, என்னப்பா அது நம்மளுக்கு வரல. அண்ட் எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அந்த குட்டி பையன், அந்த குட்டி பையனும் நல்லா நடிச்சிருக்கான், எல்லாருமே அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த பேக்கேஜ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்னா இந்த படத்தை சொல்லலாம். அவ்வளோ அழகான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. டிசப்பாயிண்ட் ஆவீங்கன்னு சொல்லவே முடியாது, 1% கூட நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக சான்ஸே இல்லை. அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அந்த படத்தை. சீனுக்கு சீன் விறுவிறுப்பாக இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதே மாதிரி அவர்களுக்கே உண்டான அந்த பிளாக் காமெடி, சீரியஸாக போயிட்டுருக்கும் ஒரு சீனு, ஆனால் அதில் உள்ள அப்படியே ஒரு தூவி விட்டுருது மலை சேனல் மாதிரி அந்த நகைச்சுவை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தை ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அற்புதமான படங்க. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த படத்தில். குடும்பத்தோடு எல்லாருமே போய் சந்தோஷமாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். கடைசியில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ அந்த 104 பேரை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யார் அந்த 104 பேருன்னு கேட்குறீங்களா? உன் பேரை தூக்க 4 பேர், பட்டத்தை பறிக்க 100 பேர், அந்த 104 பேர் தான் நான் சொல்கிறேன். இனிமேல் என்ன பண்ண போகிறாங்களோ பாவம் தெரியல. அவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் 104 பேருமே ஒன்றா தியேட்டருக்கு போங்க, தலைவரோட படத்தை பாருங்கள், விசில் அடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா வீட்டுக்கு போகும்போது அந்த குச்சி முட்டையை வாங்கிட்டு சாப்பிட்டே வீட்டுக்கு போய் தூங்கிடுங்க, அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும், வேறு ஒன்றத்தையும் கிளிக்க முடியாது. என்றைக்குமே தமிழ் சினிமாவோட ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இத்தோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டாக இந்த சேனலில் உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.